கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்பக்ஸ் இருக்குல்ல, ஸ்டார்பக்ஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயங்கரமான பேக்லாஷ் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் நீ எப்படி இப்படி ஒரு விளம்பரத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர்லாம். ட்விட்டரை பற்றி எரியுது. சூடாக காஃபி, கோல்டு காஃபியெல்லாம் குடிக்க வேண்டிய இடத்துல இப்படி வந்து ஃபயர் விட்டுட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு நவீரோ இது நவீரா. ஒரு பிராண்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விளம்பரங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஆனால் அந்த விளம்பரங்களே சம்டைம்ஸ் வந்து அந்த பிராண்டுக்கு மிகப்பெரிய வினையாக அமைஞ்சிருது. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கலாம் நீங்கள். ஆனால் எந்த ஒரு நிறுவனமும் அவங்களுடைய பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு விளம்பரத்தை எடுக்கும் பொழுது இது இந்த ப்ராடக்ட் நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறதே கிடையாது. நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி ஸ்டார்பக்ஸுடைய ஒரு விளம்பரம் இப்போ வந்து சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கு. அது சர்ச்சைக்குரிய வகையில் மாறுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியாவில் இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குக்கும் இந்த விளம்பரத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது தான். அது என்ன வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓர் பாலின திருமணம், அதாவது ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சுக்கலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு எந்த விதமான தடையும் வரக்கூடாதுன்னு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. புதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து அரசு தரப்பிலிருந்தும் வாதிடப்படுது. ஸோ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. 10 நாளாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்து இதனுடைய தீர்ப்பை காலவரையின்றி ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் தான் ஸ்டார்பக்ஸுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயங்கரமான பேக்லாஷ் வந்திருக்கு. ஸ்டார்பக்ஸுடைய இந்த ஆடில் என்ன காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. அவங்க அவங்களுடைய பையனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பையனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த தடவை நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அவரும் மனசை திடப்படுத்திட்டு உட்காந்துருக்க மாதிரி அப்படியே இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, தன்னுடைய மகனுக்கு கால் பண்ணுறது. மகனுடைய பேர் அர்பித். ஸோ அர்பித்னு மொபைலில் காட்டுறாங்க. மொபைலில் அவர் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு காலை டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரத்தில் அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே ஒரு பொண்ணு உள்ளே வராங்க. பொண்ணு வந்த பிறகு அந்த பொண்ணு அவருடைய ஒய்ஃபை ஹக் பண்ணிவிட்டு அவரையும் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறான். ரொம்ப வருஷம் கழித்து என்னை மீட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமாக உருன்னு தான் மூஞ்சி இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, மனசை திடப்படுத்திக்கிட்டு திரும்பி காஃபி அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு இவங்களும் சிரிச்சுக்கிட்டு சைகையிலேயே சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வர்றாரு. ஓகேவா? காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கும் பொழுது உன்னுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் இன்னும் சேஞ்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சில டாக் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த காஃபி ஷாப்டைய வெயிட்டர் 3 கோல்டு காஃபி ஃபார் அர்பிதா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுடைய முகத்தில் ஒரு புன்னகை உருவாகுது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுடைய அப்பா நேராக போயிட்டு அர்பிதாக்கு 3 கோல்டு காஃபி கொடுங்க, அர்பிதா பேரில் 3 கோல்டு காஃபி கொடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத கன்வே பண்ணுறாங்க. அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறாரு, ஸ்டில் யூ ஆர் மை கிட், நீ இன்னும் என்னுடைய குழந்தை தான் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அர்பித் ஆர் அர்பிதா, ஒரு எழுத்தானே சேஞ்ச் ஆகிருக்கு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓவராலாக இந்த கான்வர்சேஷனில் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அர்பித் அப்படிங்கிறது இவங்களுடைய மகன். ஆனால் அவருக்கு ஆணாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அவர் பெண்ணாக மாறிட்டார். இந்த கேப்பில் ஒரு 4-5 வருடங்கள் வந்து ஃபேமிலியே அவர் ஒதுக்கி வச்சுருக்காங்க, பார்க்காம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சமாதானப்படுத்தி கொஞ்சம் பேச்சுவார்த்தைலாம் நடந்து ஃபஸ்ட் டைம், அதாவது இவர் வந்து மாறின பிறகு, ஆணாக இருந்து பெண்ணாக மாறின பிறகு ஸ்டார்பக்ஸில் இந்த மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்ல வர்ற விஷயம். ஃபைனலாக இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் நேம் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோட அந்த ஆடு முடிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை ஸ்டார்பக்ஸ் இந்தியா எப்படி ட்விட்டரில் ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் நேம் டிஃபைன்ஸ் ஹூ யூ ஆர், வெதர் இட்ஸ் அர்பித் ஆர் அர்பிதா. அட் ஸ்டார்பக்ஸ் வி லவ் அண்ட் அக்செப்ட் யூ ஃபார் ஹூ யூ ஆர் பிகாஸ் பீயிங் யுவர் செல்ஃப் மீன்ஸ் எவ்ரி திங் டு அஸ் அப்படின்றாங்க. அதாவது உங்களுடைய பேர் அர்பிதா இருக்கலாம், அர்பிதாவாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் நீங்களாக இருக்கீங்களா, அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிற விஷயம். இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. அதாவது ஒரு தவறான ப்ரொபகண்டாவை நீங்கள் வந்து கொண்டு வர்றீங்க, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் வந்து ட்விட்டரில் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக இந்த ஆடை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும், இந்த ஆடை வந்து எங்கேயுமே விடவே கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பண்ணினது சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி எந்த டைமில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் எந்த மேட்ரு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்குது
அதில் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம், நம்ம மூக்கு நுழைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிராண்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கிற மார்க்கெட்டிங் டீம் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த விளம்பரமும் இந்த டைமில் விடப்பட்டிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஆணும் ஆணும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு பெண்ணும் பெண்ணும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு ஆண் பெண்ணாக மாறுறது, ஒரு பெண் ஆணாக மாறுறது அப்படிங்கிறது அவங்களுடைய மனசுக்கு ஏற்றுக்கிட்ட விஷயமாக இருந்தாலும் அது ஒரு சொசைட்டி அப்படின்னு வரும்பொழுது சில சர்ச்சைகள் உருவாகுது. அதனால தான் அந்த வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, இன்னும் தீர்ப்பு வழங்கலை, தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அரசு தரப்பில் என்ன வாதிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரத்தில் பார்லிமெண்ட்டில் தான் முடிவெடுக்கணுமே தவிர உச்சநீதிமன்றத்தில் முடிவெடுக்கக்கூடாது, எல்லா முடிவையும் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு அரசு தரப்பில் வாதிடப்படுது. பட் வழக்கு தொடுத்திருக்கங்க, அதாவது எல்ஜிபிடி பிளஸ் குரூப்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு சரியான தீர்வை சொல்லியாகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஃபயராக போய்கிட்டிருக்கு, பயங்கரமான ஒரு இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்குது. நிறைய நாடுகள் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறே கிடையாது, அவங்கவுங்க இஷ்டப்படி இருந்துங்கப்பா அப்படின்ற மாதிரி விட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இது இயற்கைக்கு புறம்பானது, இயற்கைக்கு எதிரானது அப்படிங்கிற வாதங்கள் வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் நாங்கள் முற்போக்காக திங்க் பண்ணுறோம். எப்போவுமே முற்போக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக, ஒரு பிராண்டாக ஸ்டார்பக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும், ஆர்ட் ஷுட் டிஸ்டர்ப் த கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் ஷுட் டிஸ்டர்ப் த ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அப்படின்னா அதை வந்து உடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதிலிருந்து புறம்பாக இருக்குது, அதில் புதுசாக இருக்குது அப்படின்னா அதுதான் உண்மையான கலை, அதுதான் கலைக்கு அழகு அப்படிங்கிற வாசகம் இருக்குது. ஓகேவா, இந்த ஆர்ட் ஃபிலிம் இருக்குல்ல, இதுவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆர்ட் தான். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்ன இங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை ஸ்டார்பக்ஸ் விளம்பரம் வந்து எடுத்திருக்கு. ஆனால் அந்த ஸ்டார்பக்ஸுடைய விளம்பரத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இருக்கும்பொழுது, அந்த இஷ்யூ சம்மந்தப்பட்ட ஒரு விளம்பரத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது இமீடியட்டாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அதாவது போன வருஷத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. மான்யவர் இருக்காங்கல்ல, மான்யவர் வந்து முகே அப்படிங்கிற ஃபீமேலுக்கான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆலியா பட்டை வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, இந்த கல்யாண டைமில் கன்னிகா தானம், அதாவது என்னுடைய மகளை நான் கன்னிப்பெண்ணாக உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கினேன் அப்படின்னு பொண்ணுடைய அப்பா கொடுக்குற மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் ஹிந்து ட்ரெடிஷனில் இருக்குது. ஓகேவா, அதில் ஒரு க்வெஸ்சன் பண்ணுற மாதிரியான ஒரு கேள்வியை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க, அது பயங்கர சர்ச்சையாச்சு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன்னிகா தானம் தான் இருக்கணுமா, கண்ணன் தானம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து எப்படி வேர்ஜினாக இருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு பையனும் வேர்ஜினாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஓகேவா, ஆனால் அந்த விளம்பரத்துக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. அதை எப்படி நீங்கள் கேட்கலாம், கன்னியாதானங்கிறது இந்தியாவில் பாரம்பரியமாக ஹிந்து ட்ரெடிஷனில் வந்து பண்ணக்கூடிய விஷயம், அதை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு அட்வர்டைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக்லாஷ் வந்துச்சு. நிறைய பேர் வந்து அதுக்கு சர்ச்சையாக கேள்விகளெல்லாம் எழுப்பினாங்க. அந்த பிரச்சனை போய் அதுக்கப்புறம் முடிஞ்சது நமக்கு தெரியும். பட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆச்சு. ஏன்னா கன்னிகாதானம்ங்கிற ஒன்று இந்தியா முழுக்க ஹிந்து ட்ரெடிஷனில் இருக்கிற ஒன்று. ஸோ ஒரு ஹிந்து பொண்ணு கன்னிகாதானம் இருக்கலாம், கண்ணன் தானம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணும்பொழுது அது எல்லா இடத்துலையும் ரீச் ஆகுது, பாசிட்டிவோ நெகட்டிவோ ரீச் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, இந்த இஷ்யூவில் எந்த பக்கத்துக்கு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக நேரம் பார்த்து இந்த விளம்பரத்தை விட்டுருக்காங்க. ஸோ இந்த விளம்பரம் ரீச் ஆகும். இந்த எல்ஜிபிடி கியூ ப்ளஸ் மக்களுடைய எண்ணிக்கைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு நிறைய சென்செக்ஸ் சொல்லுது. அதாவது 2012 இந்தியாவில் 25 லட்சம் பேர் தன் பாலின ஈர்ப்பு இல்லைனா ஓர் பாலின ஈர்ப்பில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 2023 அது 1,35,00,000 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளுக்கு நாள் இந்த தன் பாலின ஈர்ப்பு, தன் பாலின ஈர்ப்பு திருமணங்கள் அப்படிங்கிறது நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகேவா, அதனால தான் இதுக்கு அரசாங்கமே ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கணும்னு எல்ஜிபிடி கியூ ப்ளஸ் மக்கள் போராடுறாங்க. ஆனால் இது இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் வந்து சிதைக்கிற வகையில் இருக்குது அப்படின்னு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அவங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனால் இதில் ஃபண்டமெண்டலாக இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ஆணும் ஆணும் உறவு வச்சுக்கிறது, ஒரு பெண்ணும் பெண்ணும் உறவு வச்சுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஏன் அவங்க திருமணம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்குங்க செஞ்சு வந்து அது வந்து உடல் ரீதியான உறவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறதை விட ஒரு பையனும் பையனும், நானும் இன்னொருத்தனும் வந்து என்னால் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும், கடைசி வரைக்கும் நாங்கள் ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெண்டு பெண்கள் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, அதாவது ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரு குடும்பத்திலேருந்து கஷ்டப்படுறதை விட, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோமே, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது
அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. ஆனால் வெளியில் பெரும்பான்மையாக இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஒரு ஆணும் ஆணும் உறவு வச்சுக்கிறது, ஒரு பெண்ணும் பெண்ணும் உறவு வச்சுக்கிறது மட்டுமே வந்து அதிகமாக முன்னிலைப்படுத்துகிறாங்களே தவிர, ரெண்டு பேர் மனம் ஒத்து ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையான மக்கள் பார்க்கறது கிடையாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு கோர் இஷ்யூ, மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு எனக்கு தோணுது. இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டார்பக்ஸ் கான்ட்ரவர்சியில் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக இது ஒரு அமெரிக்கன் கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக இது அமெரிக்கன் கம்பெனி தான். அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் ஸ்டார்பக்ஸ் கம்பெனியை இந்தியாவில் வந்து 50-50 அப்படின்னு ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது டாடா குரூப் தான். டாடா குரூப்பில் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி கீழே தான் ஸ்டார்பக்ஸ் வருது. ஸோ ஸ்டார்பக்ஸில் டாடாங்கிற ஒரு இந்தியன் கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டார்பக்ஸுடைய இந்த விளம்பரம் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவேரி நியூஸ் சேனல் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வைங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.